ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கனடா சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கனடா சீரீஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம்? ஸோ நம்ம அன்ஸ்கில்டு ஜாப் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அன்ஸ்கில்டு ஜாப் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாமே பொதுவாக சொல்லுவாங்க கனடா இந்த மாதிரி டென்மார்க்கு இந்த மாதிரி ஐரோப்பா கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎல்டிசி கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டிலையுமே கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அன்ஸ்கில்டு ஒர்க்கு நிறையவே கொட்டி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நம்ம சேனல் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் வந்து ப்ளூபெரி பிக்கியர் அந்த மாதிரி ப்ளூபெரி வந்து பறிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இட்டாலி ஜாப்ஸும் இருக்குது, அதுவும் ஃபார்ம் தான், அன்ஸ்கில்டு ஜாப் தான். இது மட்டும் இல்லாமல் சேம் கனடாலே வந்து ஃபார்ம் ஒர்க் நிறையவே நம்மகிட்ட ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும், நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாகிக்கலாம் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனடா உங்கள் ட்ரீம், இட்டாலி இந்த மாதிரி டென்மார்க்லாம் நீங்கள் போய் செட்டில் ஆகணும், ஐரோப்பா கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட்டான சான்ஸ் நம்ம சேனல் தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கங்க, நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தமிழில் எப்படியெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம், ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இன்றைக்கி வீடியோவில் ஆல்ரெடி நம்ம பார்த்த கனடா சீரியஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர். நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முடி போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்ரி ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு இன்றைக்கான வேலை வாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கனடாவில். ஸோ சேலரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து 2 லட்சம் ரூபாய்லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் சேலரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்யூர்மெண்ட் என்ன, இந்த ஜாப் எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்போ இந்த ஜாப் முடியுது, ஸோ இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து இந்த ஜாப்பில் உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ வேகன்சி வந்து ரொம்ப கம்மி தான், அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சேலரி வெஜஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் வந்து உங்களுக்கு உங்களுடைய சேலரி வெஜஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேர் வந்து பாதி பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட லாஸ்ட்டில் தான் நம்ம எப்பவுமே வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால ஃபுல்லாக பாருங்கள், பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, டெல்லி ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எப்போ ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா June 4 ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணாங்க, June 4 அந்த ஜாப் போஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த ஜாப் எக்ஸ்பிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து இந்த ஜாப் முடியுது, 6/7/2021 அன்றைக்கி இந்த ஜாப் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜாப் லொக்கேஷன் கனடா, இதோட ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங்ஸில் உங்களுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா ஜாப் சம்மரி வந்து பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கருக்கு NOC கோட் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க கனடாக்கு, 8431C டைப்பில் வரும், சி சீரீஸில் வரும். NOC கோடை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ சி டைப்பில் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கனடா சீரீஸில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த NOC கோட்னா என்ன, கனடாவில் இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, எப்படிலாம் அப்ளை பண்ணுறதுன்றது அந்த வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த NOC கோட் பற்றி புரியும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கும் சேம் NOC கோடில் தான் வரும். ஸோ இன்றைக்கி அந்த ஜாப் சம்மந்தில் நம்ம NOC கோடு பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம், டியூட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபார்மில் உங்களுக்கான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கிற அந்த பயிர், அதாவது அந்த பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க இல்லையா, ஸோ அந்த பயிர்களுக்கு நீங்கள் நீர் பாசுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர்லாம் நீங்கள் இது பண்ணுறது. ஸோ அந்த பயிர்கள் ஏதாச்சும் நோய்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்கான பிரச்சனைகளை நம்ம வந்து பார்த்து சொல்யூஷன் கொடுக்குறது. ஸோ வந்து அந்த மண்கள்லாம் பதப்படுத்துறது, ஸோ மண் களை எடுக்கிறது, அது மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து மிஷினரிஸ் வச்சு பண்ணுறது. ஸோ பயிர்கள் தரத்தை பிரிக்கிறது, அதை பராமரிப்பு, ப்ளஸ் வந்து சேமிப்பு இருக்குது, அறுவடை தயாசி, இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு காய்கறியோ ஏதோ ஒன்று அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த காய்கறிகளை வந்து நீங்கள் பிக் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி, ஸோ பேக்கிங் பண்ணுவாங்க, பேக்கிங் பண்ணி அதை வந்து நீங்கள் சந்தைக்கு அனுப்புகிற வரைக்கும் ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்களாக சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கான ஒர்க்கு ஒன்று அவங்க கொடுப்பாங்க, ஸோ அசைன் பண்ணுவாங்க கொடுப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர் தான், அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுல் டைம் ஜாப், பர்மனன்ட் ஜாப். ஸோ உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கண்டினியூஸ் வீசா அடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா கூட நீங்கள் ரெசிடென்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ ஷிஃப்ட் பேசஸ் தான், ஒரு டே அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட்லாம் இருக்கும், வீக்கெண்டு ஆஃப் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் தான், நீங்கள் ஷிஃப்ட் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க எப்போ வந்து எப்போ போகணும் அப்படின்ட்டு. இயர்லி மார்னிங் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஈவினிங் இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஷிஃப்ட் பேசஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 8 hours டியூட்டி, வீக்லி உங்களுக்கு 6 days ஒர்க்கிங் டேஸ் வரும், 1 day உங்களுக்கு ஆஃப் வரும், லீவ் கிடைக்கும். ஸோ அடிஷ்னல் ஓட்டியும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஓட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 numbers தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுங்கள். யாருக்கு வந்து லக் இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கம்மியான வேகன்சியாக சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஜாப்பில் வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் கம்மியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வேறு வெரைட்டியான ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ வேகன்சி கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி போன வீடியோவில் வந்து நம்ம 14.60 என்னவோ பார்த்தோம், இப்போ வந்து உங்களுக்கு 15.20 தராங்க பர் ஹவருக்கு சேலரி உங்களுக்கு. ஸோ ஒரு வீக்குக்கு நீங்கள் எத்தனை ஹவர் வேலை ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா இவங்க வெக்கேஷன் பேவும் கொடுக்குறாங்க. நீங்கள் வெக்கேஷனில் ஊருக்கு வரீங்க அப்படின்னா வெக்கேஷன் பேவும் இவங்க பே பண்ணுறாங்க. அக்காமடேஷனுக்கு அவங்க தனியாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, அக்காமடேஷன் அவங்க நீங்கள் பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து கம்பெனி சைடு வந்து அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் ஹவுசிங் லொக்கேஷன்லேருந்து ஃபார்முக்கு போகிறது வர்றது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் கவலைப்படணும், அவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ ஃபுட் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்காமடேஷனும் வந்து சூப்பராக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து சூப்பரான டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஷிஃப்ட் பேசஸ்லாம் ஒர்க்கு. ஸோ 8 hours நீங்கள் டியூட்டி முடிஞ்சோடனே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அடுத்தது உங்களோட ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலாம் சொல்கிறேன், டம்லைன்லேயும் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஒர்க்குக்கு IELTS தேவையே கிடையாது, நோ எஜுகேஷன் நோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணி போங்க. நிறைய பேர் வந்து கம்மியான சம்பளத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி உங்களுக்கு கனடா, இட்டாலி, டென்மார்க், ஸ்வீடனு, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மிங் ஜாப்ஸு, அன்ஸ்கில்டு ஜாப்ஸு, இந்தியன்ஸ்க்கும் வேகன்சி இருக்குது, இந்தியன்ஸும் எடுப்பாங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுற இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் ஜாப்ஸு, மால்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி ஃபார்மிங்கில் போய் நிறைய பேர் வந்து கை நிறைய சம்பாரித்து செட்டில் ஆனவன்னு நான் கண் கூட பார்த்துருக்குறேன். என் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து டீ ஷாப்பில் ஒர்க் பண்ணி ஒருத்தர் இன்றைக்கி 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறார் மாதம் அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு சொன்ன புரியாது. ஸோ இந்த ஜாப்புக்கு ஆல்ரெடி போகணுங்கிறது தான் தெரியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஏஜென்ட்டோ நீங்கள் டைரக்ட் ஃபார்முடைய இமெயில் ஐடிக்கே நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன். பஸ் அது இல்லாமல் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து இமெயில் ஐடி ஷோ பண்ணுறேன் பாருங்கள், இமெயில் ஐடி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு jobs.dulayforms@gmail.com கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கனடாவுக்கு அப்ளை பண்ணணும்னா கனடா ஃபார்மெட்டில் ரெசியூம் ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசியூம் கூட கவர் லெட்டர் ரெடி பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் தேடலாம் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம கனடா வீடியோ போட்டோம்லையா 2 நாளைக்கு முன்னாடி, அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த கவர் லெட்டருக்கும் ப்ளஸ் வந்து அந்த கனடா ஃபார்மெட் ரெசியூமுக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்க, எடிட் பண்ணி அந்த ஃபார்மெட்டில் உங்களை ரெசியூம்ஸ் கவர் லெட்டர் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாமே PDFல வச்சுக்கிட்டு இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேகன்சி கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா, கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா, எந்த கண்ட்ரி பற்றினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணிங்க, அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப தேங்க்யூ. உங்கள் மெயிலெலாம் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி அடுத்தது உங்களுக்கு நியூசிலாந்தில் ப்ளூபெரி ஜாப்ஸும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இட்டாலியில் ஃப்ரூட் பிக்கர் ஜாப்ஸும் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.